குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னை வந்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னு யாரும் சொல்லலை. நான் நினச்சேன் எல்லோரும் காப்பி அடிச்சு அதாவது சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கு இந்த இந்த சான்ஸ் கொடுத்தது எனக்கு பொன்குமார் சார் தான். அவர் என்னோடய ஃபோட்டோ பார்த்துட்டு, அவரோட ஃப்ரெண்ட் கார்த்திக் சார் அவர் ஸ்டேட்டஸ் போட்டு, அது டைரக்டர் முருகதாஸ் சார் அவர்கள் பார்த்து என்னை கூப்பிட்டாங்க ஆடிஷனுக்கு. அப்படி தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ நான் தேடி போனேன் அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்காக கிடச்ச ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா எனக்கு ஜிகே சாராக இருந்தாலும், புகழ் சாராக இருந்தாலும், டிரெக்டராக இருந்தாலும், ப்ரொடியூசர்ஸ் முருகதாஸ் சார் அப்புறம் ஓம் பிரகாஷ் சார் அவங்களா இருந்தாலும், எனக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற நிலையில் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஹோம்லியாக ஃபீல் பண்ண வச்சாங்க. நானாக இருந்தாலும் நானும் அம்மா தான் ஷூட்டுக்கு போவோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப சேஃபாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு ஷூட் இல்லைனாலும் நான் வந்து ஷூட்டுக்கு போய் அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். அப்புறம் ஷான் ரோல்டன் சார், உங்கள் மியூசிக் வந்து எனக்குன்னு இல்லை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எனக்கு சீனிக்காரி பாட்டு எனக்கு ஷூட்லேயே ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் விவேகாக்கா, ஃபரான் அண்ணா, உதய் அண்ணா, எல்லோரும், பிரபு அண்ணா, எல்லோரும் அவங்க ஓடி ஓடி வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நிறையா பேர் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டோ பண்ண ஒரு படம். நான் யாராவது பேர் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, எனக்கு கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்குது. அதுக்கு அப்புறம் என்னோட அம்மா அப்பா, என்னோட தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டான்ஸ் டீச்சர், என்னோட அக்கா அதித்தி, அப்புறம் அவங்க அம்மா அப்பா சுனு பாலன், ஹரீஷ் பாலன், பாலன் மாமா, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அருவியில் வந்து அதித்தி பாலன் அவங்க என்னோட அக்கா, ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச்.